புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளின் பாரம்பரிய கருவியான மண் வெட்டிகளின் தேவை அதிகரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் விவசாயிகள் முழுமையான சாகுபடி பணிகளை மேற்கொள்ளாமல் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வந்தனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் மாவட்டத்தில் முன்கூட்டியே பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் நம்பிக்கையோடு விவசாயிகளும் விளைநிலங்களில் கால் வைக்க தொடங்கியுள்ளனர். அதேவேளையில் விவசாய பணிக்கு முக்கிய தேவையாக விளங்கும் மண் வெட்டிகளின் தேவையும் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து கீரமங்கலத்தில் கொள்ளுப்பட்டறைகளில் மண் வெட்டிகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அருகில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் ஆவணம், பேராவூரணி, பெருமகளூர் கிராமங்களில் உள்ள விவசாயிகளும் மண் வெட்டிகள் வாங்க கீரமங்கலத்தில் உள்ள கொள்ளுப்பட்டறைகளுக்கு வர தொடங்கியுள்ளனர். ஒரு 50 வருஷமா அந்த மண்வெட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கீரமங்கலம் மட்டும் இல்லை, மண்வெட்டி தயார் பண்ணுறது இங்கே கீரமங்கலம் மட்டும் இல்லாமல் சுற்றி வட்டாரம் ஆவடையார் கோயில், தொண்டி, இந்த பக்கம் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து வாங்கி போகிறாங்க. வாங்கி போகிறாங்கன்னா வெட்டுறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அதை நாங்கள் சொல்கிறத விட விவசாயிகள்கிட்ட கேட்டால் அவர்களே சொல்லுவார். இந்த நம்பட்டி கீரமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுவும் நம்பட்டி வந்து இந்த சைஸில் போட்டு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். நம்பட்டி விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஏதுவாகவும் நல்லாவும் இருக்குது. இது நம்பட்டி தோல் வெட்டுறதுக்கு வெயிட் இல்லாமல் ஒரு நல்ல அற்புதமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு 50 வருஷ காலமாக இங்கே பாரம்பரியமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பட்டி இந்த வருஷம் முன்கூட்டியே மழை நல்லா பெஞ்சுக்கிருக்கு. தொடர்ச்சியாக 3 மாதமாக விவசாய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பாக்கி டிராக்டர் போன்ற கருவியாக வந்தாலும் விழுகிறதுக்கெல்லாம் வரப்போட்ட மண்வெட்டி இருக்கேன். கீரமலை மண்வெட்டி வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸு, வேலை செய்கிறதுக்கு எளிதாக இருக்குது. இந்த நவீன காலத்துலேயே ஒரு ஒரு விவசாயிக்கு மண்வெட்டி இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் அவங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக இருக்கிறது இந்த மண்வெட்டி தான். மண்வெட்டி இல்லைன்னா அவங்க விவசாயம் பார்க்குறதுக்கு இதே இல்லை. எதை வெட்டணுமா பண்ணணுமா, ஒரு எதுவும் வண்டி இண்டி உள்ளே போயிட்டு திரும்ப பண்ணாலும் இந்த இடத்த சரி பண்ணணும்னாலும் மண்வெட்டி தேவை. மண்வெட்டி அவசியம் விவசாயிகளுக்கு தேவை. கீரமங்கலம் மம்படி கம்பு வந்து பொரிசி கம்பில் போடுறோம். வேறு கம்பில் போடுறது, வேறு ஊர்லலாம் வேறு மாதிரி ஒவ்வொரு கம்பில் போடுவோம். இங்கே போடுறது பொரிசி கம்பில் போடுவோம். இந்த மம்படி கலடாது, கடைசி வரைக்கும் கலடாது. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால இங்கே ஃபேமஸ். எல்லாரும் வர்றாங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 2 ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த மண்வெட்டி தொழிலாளர்களின் வாழ்வில் தற்போது பெய்து வரும் மழையானது மகிழ்வை கொடுத்துள்ளது.